பழைய சோறு பழைய கருவாடு. ஹலோ ஹாய், வணக்கம். நான் உங்கள் ஃபுட்டி ஜெகா. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு, பழைய கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது பழைய சாப்பாடு இருந்துச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு. அது நல்லா பசிட்டு இருக்காங்க. சோடு போடுறாங்கப்பா. இந்த தயிர் போட்டு பழைய சோறு பிசைஞ்ச கஞ்சே ஒரு மாதிரியாக, ஒரு கிளுகிழுப்பாக, ஒரு ஜாலியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவன் ரொம்ப இம்யூனிட்டி அதிகமாக கிடைக்கும். அதில் இந்த பழைய சோறுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கருவாடு தான், வறுத்து வச்சுருக்க கருவாடு தான் சைடிஷ்ஷு. வேறு லெவலில் இருக்க போது வாங்க. கஞ்சி ரெடிப்பா, பழைய கஞ்சி, பழைய சோறு கஞ்சி. வாங்க நண்பர்களே. இது கஞ்சி இல்லைப்பா, ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு. இதே மாதிரி சாப்பிட போல இருங்க. அப்படியே கருவாடு ஒரு வாய் சாப்பிடுங்க. இந்த கருவாட்டை கடிச்சிக்கிட்டு உடனே இந்த கஞ்சியை குடிக்கும் போது. ஓகே நண்பர்களே, நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை டெய்லி சாப்பிட்டு இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல உணவுகளை நான் எப்படி சாப்பிட்றேன், எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் மேற்படி மற்ற வீடியோக்களில் நிறையா உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவரை உங்கள் ஃபுட்டி ஜெகா விடைபெறுகிறேன். நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவை லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.